ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் என்ன பைக் பார்த்தீங்கன்னா, பஜாஜ்லேருந்து N250 தாங்க இருக்குது. ஸோ பைக் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நேக்கட் பைக், அண்ட் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யமஹாலேருந்து M215 மாதிரி இருக்கும், பட் M215 கிடையாதுங்க. ஸோ அந்த லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. பட் பைக்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது பவர் வைஸ். அண்ட் பைக்கோட ஸ்பெக் பார்க்குறதுங்கன்னா, நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் போகிற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் நான் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் தரேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிச்சின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சிவாங்க இந்த பைக் பற்றி ஸ்பெக் பார்ப்போமா. ஸோ பார்த்திங்கன்னா பைக்கோட பேர்லேயே பார்த்திங்கன்னா N215 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா 250cc இன்ஜின் தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 21 Nm ஆஃப் டார்க். கம்பேரிங் NS200 பார்த்திங்கன்னா டார்க் வைஸ் அதிகங்க. அண்ட் இதோட பிரதர் பார்த்திங்கன்னா F250ங்க. ஸோ அதோட வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ யாரும் பார்க்கலாம், போய் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ முடிச்சுட்டு கூட போய் பார்க்கலாம். அண்ட் பைக் பாருங்களேன் லுக்கு. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் விட்டாங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ரெட் கலர், ஸோ அது பார்த்திங்கன்னா இதோட அட்ராக்ஷனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா க்ரே கலருங்க, க்ரே வித் பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைக் பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குங்க. NS200 விட பார்த்திங்கன்னா ஹைட்டும் சரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைடிங்கில் பார்ப்பீங்க. அண்ட் பவர் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டி. அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கில் வந்து வந்துருவோமா. ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் இங்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்படியே உட்காந்து கீ ஆன் பண்ணிடும். உட்காந்து பார்த்திங்கன்னா எஸ் இந்த எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் டிஆர்எல்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான் உங்களுக்கு வருது இங்கே. அண்ட் சூப்பராக இருக்குது கைஸ், நைட் டைமில் இன்னும் பவராக இருக்கும் போல். அண்ட் இது போட்டிங்கன்னா பாருங்கள் நைட் டைம் விசிபிலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டிலேயும் சேம் லைட். ஸோ எம்டியை விட இது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஸோ விசிபிலிட்டி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாருங்களேன் இந்த டூமை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் மர்காடு, அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ரெசன்ட் இதாங்க. ஸோ வண்டி பாருங்களேன் சும்மா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா டுவல் பேரல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு. ஸோ பாருங்கள் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது, சவுண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்கும். அண்ட் டயர் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே NS200 என்ன கொடுத்தாங்களோ அதே தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன், பேக்கில் பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன். கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் பேக்கில், பட் கொடுக்கல. அண்ட் பேக்கில் டெயில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கொடுத்துட்டாங்க. அண்ட் F250 வந்து அதே மாடல் தாங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கீ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்களேன். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா RPM உள்ள பார்த்தீங்கன்னா மேலே 12 வரைக்கும் போயிட்டு வருது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் கியர் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வருதுங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம், NS200 பார்த்தீங்கன்னா அது இல்லை. அண்ட் பெட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருச்சு, ஓடோ அண்ட் கிலோமீட்டர்ஸ் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல காமிச்சது. அனலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர்ஸ் மட்டும்தான் வருது. அண்ட் ஆர்பிஎம் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் வந்துருச்சுங்க. ஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், பட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பாஸ் பண்ணுங்களேன், நல்ல வேலை கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுக்கல, இது நல்ல விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்சஸ் எதுவும் செட் பண்ணணும்னா ஸோ இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீயாக தான் இருக்குது கேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ்லாம் போகலாங்க. ஸோ லாங் ட்ரைவ்க்கு இந்த வண்டி செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் மவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. ஸோ ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. ஸோ எல்லாமே எல்லா வண்டியிலையும் இருக்கிறது தான். சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பான்சியாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இப்போ எக்ஸாஸ்ட் கேட்போமா. ஸோ வண்டி நியூட்ரலில் தான் கைஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், பட் காசு கட் பண்ணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலி எல்லாமே நார்மல் பைக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இன்ஜின் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு NS200 BS3 சம்திங் இல்லைன்னா டாமினர்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் தான் வரும்னு நினைக்கிறேன், இன்ஜின் கலர். ஸோ பார்க்குறது நீட்டாக இருக்குது கைஸ். வாங்க இன்ஜின் சவுண்டு அதான் எக்ஸாஸ்ட் கேட்போம். டும் டும்ங்குது. ஸோ வாங்க கைஸ் ரைட் ரிவ்யூ எடுத்துகிட்டு போயிடும். ஸோ வண்டிலாம் பார்க்க பக்காவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக்காக ஒரு லைக் போட்டு போயிருங்க. அண்ட் சீட் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 கம்மி தாங்க கைஸ். ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் வண்டி வெயிட் பெருசாக தெரியவே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே போவோமா. வாங்க கைஸ் இதோட ஃபஸ்ட்டு கியர் புல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் கியரில் 74 கைஸ். ஒரு நேக்கட் பைக் அண்ட் வின் கிளாஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாருங்கள் ஸ்டேபிளாக போகுது பாருங்கள் கை விட்டு ஓட்டினாலும். கமான் கைஸ் ஹைவே ரீச் பண்ணிட்டோம். இதோட டாப் பென் செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். சவுண்ட் பாருங்களேன்
நல்லா இருக்குங்க. சவுண்ட்லாம் மிரர் பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷன் இல்லை, அண்ட் ஹேண்டில் பாஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷன் கிடையாது. வண்டிலாம் சூப்பராக இருக்குது கைஸ், போகலாமா கைஸ்? 3, 2, 1, கோ. ஹண்ட்ரட் கைஸ், தேர்ட் கியரில். பவர் இருக்கு கைஸ், ஒன்லி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் அவைலபிள், 6 ஸ்பீட் கிடையாது. ஒன் ஃபார்ட்டி செவன் அசால்ட்டாக போகுதுங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 250cc-ல அதனால் பார்த்தீங்கன்னா போகும். ஒரு 150 ட்ரை பண்ணலாம் கைஸ், அடுத்த ரோடுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது கைஸ், ஸோ வின்சீல்டு எதுவும் கிடச்சிதுன்னா வாங்கி போட்டுக்கலாம். ஸோ வின் பிளாஸ்ட் கொஞ்சம் குறையும். வண்டி சவுண்டு எக்ஸாஸ்ட் நோட் தான் சூப்பராக இருக்கு வண்டியில் கைஸ். பைக் லுக்கை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த ரோட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சு கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிடுவோங்க, இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ வின் பிளாஸ்ட் இருக்குது கைஸ், அதுதான் பிரச்சனை. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போகலாமா? இந்த லாரி வரத்துக்குள்ளே போயிடலாம், லெட்ஸ் கோ கைஸ். கமான் ஜஸ்ட் மிஸ் இருக்கும் அந்த பைக்குக்கும். வின் பிளாஸ்ட் இருக்குங்க, எவ்வளோ போகும்னு தெரியல, பட் பார்ப்போம். எஃப் வேற மாதிரி வேற மாதிரி வாபிளிங் பெருசாக ஆகலை கைஸ். 146 149 151 ஆர்பிஎம் அடிக்குது கைஸ். இதுக்கு மேலே புஷ் பண்ண விரும்பலை பார்த்தீங்கன்னா, வின் பிளாஸ்ட்டும் அதிகம் பட் 151 போச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஎம் அடிச்சது உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஏரோ டைனமிக் பாடி கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக போகும். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுக்கல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. அது லிக்விட் கூல்டாக கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 5th கியரில் 150 போதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6th கியர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 160-165 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணும். ஸோ 160 ரீச் பண்ணுங்க கைஸ், 165 கூட எதிர்பார்க்க தேவையில்ல, 160 சாலிடாக போகும். அந்த வண்டி பிடிச்சிருக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் F250 ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு F250யா N250யான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓட்டினது வரைக்கும் பார்த்தீங்கன்னா F250 தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேக்கடு பைக். ஸோ வின் பிளாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரியல, இதில் பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணேன் நல்லாவே. இன்ஜின் சவுண்டு வண்டி பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா F250 N250 சேம் தாங்க. ஸோ ட்ராக் வீடியோவும் பார்த்தீங்கன்னா F250 வச்சிருப்பேன். ஸோ இந்த வண்டியோட கேட்காதீங்க. ஸோ இந்த வண்டி நம்ம கிடச்சதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வீடியோஸ் நம்ம சேனலில் வருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். டாட்டா, பை பை, டேக் கேர், பை பை கைஸ்.